அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஏஎல்பி லக்ன பத்ததி என்ற முறையை பத்தி அதோட சிறப்புகளை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம இங்க உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்ட ஜாதகம் ஒரு திருமணமான தேதியில ஏஎல்பி வச்சு எப்படி நம்ம வந்து பலன் எடுக்கிறது, அது தசாபுத்தியை வச்சு எப்படி நம்ம பலன் எடுக்கும் போது எதுல வந்து அக்யூரசி கரெக்டா வருதுன்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஜாதகத்துல மேரேஜ் ஆன டேட் வந்து பாத்தீங்கன்னா 14/8/2002. இந்த 14/8/2002 நம்மளுக்கு வந்து தசா புத்தி அந்தரம் பார்த்தீங்கன்னா சுக்கர தசை, சூரிய புத்தி, ராகு அந்தரம் போயிட்டு இருக்கு. ஜென்ம லக்னம் குரு. இப்போ இந்த ஜென்ம லக்னத்துக்கு குரு வந்து 6ஆம் அதிபதி சுக்கரன், அது வந்து 9ஆம் அதிபதி சூரியன். இப்போ இவங்களை வந்து கனெக்ட் பண்ணோம்னா 7 எங்கேயுமே கனெக்ட் ஆகல, 7 எங்கேயும் கனெக்ட் ஆகல, 7ஆம் இடத்துல யாரும் பார்க்கல. ஸோ அப்படின்னும்போது இந்த வந்து ஒரு திருமணத்தை வந்து இது எப்படி நடத்தி வச்சது அப்படின்றதுக்கு வந்து பலன் எடுக்கும்போது, இதையே நம்ம வந்து ஏஎல்பி மெத்தட்ல வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கிறது வந்து மீன லக்னம். மீன லக்னத்துல ஏஎல்பி நட்சத்திரம் வந்து ரேவதி 1ஆம் பாதம். ஸோ ஏஎல்பி நட்சத்திரம் ரேவதி 1ஆம் பாதம் போகும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும்ன்றது வந்து ஏஎல்பியோட ரூலு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்தோட 7ஆம் அதிபதி புதன், இந்த 7ஆம் அதிபதி புதன் எங்க இருக்காருன்னா ஏஎல்பி லக்னத்திலேயே இருக்காரு. ஸோ அப்போ திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏஎல்பி மெத்தடை வச்சு நம்ம வந்து பலன் சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. மற்றதை வந்து நம்ம போட்டு அதிகமாக வந்து கணக்கீடுகள் இல்லாமல் எளிமையாக பலன் சொல்றதுக்கு உண்டான ஒரு வழி ஏஎல்பி லக்ன பத்ததி.